இப்ப நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்கல கேஷுவலா ஒரு பாட்டில்ல இருக்கிற பொருளை குடிச்சிட்டு ஒருத்தர் தூக்கி ரோட்ல போடுறாரு. இந்த மாதிரி லட்சக்கணக்கான பாட்டில் ஒரு நாளைக்கு தூக்கி போடுறோம், அது எங்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்ன ஆகுதுன்னு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். வாங்க என்ன ஆகுது அப்படின்னு நம்மளும் நேரில் பார்ப்போம். அதை பண்றவரை சந்திச்சு அவர் என்ன பண்றார், ஏன் பண்றார் அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். வெல்கம் மிஸ்டர் சாந்தர். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், இப்ப தூக்கி போடுற லட்சக்கணக்கான பாட்டிலை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவோட நீங்க இந்த இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பிகினிங் கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிமரில் தான், மோஸ்ட்லி இன் பிளாஸ்டிக் ரீசைக்ளிங்கில். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பாலியஸ்டர் ரீசைக்ளிங், மோர் ஸோ அந்த பெட் பாட்டில்ஸ். என்னுடைய படிப்பும் நான் செய்கிற பிஸ்னஸும் வந்து ஒத்து போகிறது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஐ ஹவ் டன் மை எம்டெக் ஐஐடி டெல்லியிலங்க, 82ல முடித்தேன். த்ரூ அவுட் மை கரியர் இட் இஸ் ஆல் இன் டு ஒன்லி பாலிமர் டெக்னாலஜி. இந்த பாட்டில் நம்ம தூக்கி போடுறது வந்து என்ன ஆகிறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. இன்கேஸ் நாங்கள் எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணலன்னா, ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து ஒரு 12 லட்சம் பாட்டிலை வந்து கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுறோம். நாங்கள் அதை பண்ணலன்னா அந்த 12 லட்சம் பாட்டிலுக்கு தேவையான இடம் வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் வேணும்னா எத்தனை ஃபுட்பால் ஸ்டேடியம் இந்தியாவில் இருக்கிறது இதை வந்து காப்பாற்றுறது. ஸோ இந்த மதர் இந்தியாவை வந்து நம்ம சேவ் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து சோர்சிங் ஃப்ரம் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி அண்ட் கர்நாடகா. எங்களுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. ஈவன் இந்த ஓஷன்லேருந்து கிடைக்கிற பிளாஸ்டிக் கூட எங்களுக்கு வருதுங்க. ஸோ ஓஷன் இஸ் ஆல்சோ கிளீன் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராசஸ். இதிலேருந்து அல்டிமேட்டாக நாங்கள் வந்து வி மேக் த கார்மெண்ட்ஸ். இப்போ எங்கள் ப்ராசஸ் எப்படின்னா வந்து வி கலெக்ட் த பாட்டில்ஸ். பாட்டிலை பார்த்தீங்கன்னா 3 காம்பனண்ட் இருக்கும். அதில் வந்து ஒரு கேப் இருக்குது, ஒரு ரேப்பர் இருக்குது. கேப்பை எடுத்துருவோம், ரேப்பர் எடுத்துருவோம். அது கூட என்ன பார்த்தீங்கன்னா வந்து அந்த மண் இருக்கலாம், சில வந்து ரெசிடியூ இருக்கலாம். ஸோ இதை எடுத்து என்ன செய்வேன்னா வந்து சார்ட்டிங் பண்ணதுக்கப்புறமா க்ரஷ் பண்ணும், சின்ன சின்ன பீஸாக க்ரஷ் பண்ணி எடுத்துட்டு தென் வி வாஷ் இட். ஏன்னா வந்து இந்த ப்ராசஸில் வந்து மண் சுத்தம் இருக்கவே கூடாது. ஸோ டோட்லி ரிமூவ் ஆல் த டர்ட் எடுத்துட்டு வி வாஷ் இட் வித் இன்னொரு டெட்டில் ஹையர் டெம்பரேச்சர்லையும் பண்ணுவோம். கொஞ்சம் கெமிக்கல்ஸும் போட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுவும் கூட வந்து வி ஆட் சம் இன்னும் கலரண்ட். இந்த டெக்னாலஜியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட யூஸ் பண்ணக்கூடாது டையிங். அவர் டெக்னாலஜி இஸ் தட் நாட் எ சிங்கிள் ட்ராப் ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்ட். கன்வென்ஷனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை பண்ணுறதுக்கே சொல்லுவாங்க ஒரு 26,000 லிட்டர் வந்து தேவையாக இருக்கும், அந்த காட்டன் வளர்ந்ததுலேருந்து கார்மெண்ட் பண்ணுற வரைக்கும். ஸோ அதை மாதிரி இல்லாமல் ஒரு ட்ராப்பும் யூஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து எங்கள் ப்ராசஸ்லேயே கலர் பண்ணி, தட்ஸ் கால்ட் அ டோப் டை டெக்னாலஜி, ப்ரீ கலர்டு ஃபைபர் வி மேக் இன் திஸ். அந்த ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா 40-42 கலர்ஸ் வி ஹாவ். இதில் மெஜாரிட்டி வந்து ஆட்டோமோட்டிவ் அப்ளிகேஷன்ஸ், காரில் இருக்கிற கார்பெட்ஸ், இந்த ஹெட்லைனர்னு சொல்லுவோங்க, இது ரெண்டுமே வந்து எங்கள் ஃபைபர் வந்து யூஸ் ஆகுது. இது இல்லாமல் டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கோர்செட் இனியர், ஃபைன் இனியர், ஃபைன் இனியர் கோஸ் ஃபார் கார்மெண்ட்ஸ், கோர்செட் இனியர் கோஸ் ஃபார் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ். 40-42 கலர்ஸ் வி ஹவ். எனி கலர் யூ வாண்ட், கஸ்டமருக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலரை பண்ணக்கூடிய திறமை எங்கள்கிட்ட இருக்குது. தட்ஸ் அ பிகெஸ்ட் டெக்னாலஜி அட்வான்டேஜ் வித் அஸ். என்னுடைய ஊர் வந்து மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு கிராமம், ஒரு குட்டி கிராமத்தில் வந்து வந்திருக்கேங்க. நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து, விவசாய குடும்பம் அப்படின்னால வந்து படிக்க வேண்டான்னு சொல்கிறத மீறி நான் வந்து படித்தேங்க. ஒவ்வொரு படிப்பிலையுமே வந்து எனக்கு ஒரு தடை இருந்தது. அதையெல்லாம் தடையெல்லாம் மீறி வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து கிறிஸ்டின் காலேஜில் பண்ணேன். அண்ட் தென் எம்எஸ்சி வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து மெரிட்டோடு வந்து பாஸ் பண்ணேன். அதுக்கடுத்து வந்து ஐஐடியில் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் 5 சீட்டு, அதில் 5th சீட் எனக்கு கிடைச்சிதுங்க. சம்திங் ஒண்டர்ஃபுல்.
तो निंगे पंड्रा द टेक्नोलॉजी सुनिंगे डोप टू डोप टाइप डोप टाइप इधर अंदर प्रोप्राइटरी टू अ सर्टेन कंपनी इंगला इला इट्स एन ओपनली अवेलेबल इट्स ओपनली अवेलेबल बट वी हैव सम प्रोप्राइटरी फॉर्मूलेशंस ओके फॉर्मूलेशन வந்து ப்ரோப்ரைட்டரி இருக்கும் which others will not have it அது நீங்க பேட்டன்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல யூ ஜஸ்ட் கீப் இட் as a secret as a secret and we also have patents process க்கு பேட்டன் நாங்க வச்சிருக்கோம் என்னோட பேர்ல மூணு பேட்டன்ட் இருக்கு இப்போ இந்த கஸ்டமர்ஸ் லிஸ்ட் சொன்னீங்க Kia Hyundai எல்லாம் யூஸ் பண்றாங்க அவங்க நான்-ஓன் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் ஆமா அது இல்லாம டொமஸ்டிக் சைடுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா டொமஸ்டிக் னு பாத்தீங்கனா வந்து ஃபைபர் மட்டும் பண்ணாம இருக்க கூடாது அப்படினு சொல்லிட்டு ஃபைபர்ல இருந்து we made the yarn இந்த yarnலாம் பாத்தீங்கனா it's made from our fiberங்க yarnல இருந்து fabric fabricல இருந்து garments ecoline அப்படின ஒரு பிராண்ட்ல we are now selling in the social platform e-commerce அமேசான்ல கிடைக்கிறது எங்க வெப்சைட்ல கிடைக்கிறது Flipkartல கிடைக்கிறது Reliance-ல கிடைக்கிறது we have ranges of t-shirts இந்த மாதிரி waist coat so this coat is made from pet bottle what I am wearing is 100% pet bottle so even woven uniform எங்க employees எல்லாருக்கும் நான் யூனிஃபார்ம் கொடுத்தது எல்லாம் pet bottle இருந்து பண்ணது தான் என்ன காஸ்ட் கம்பேரிசன் between ஒரு 100% cotton jersey-க்கும் இந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா என்ன லைஃப் டிஃபரன்ஸ் இருக்கும் இன் டம்ஸ் ஆஃப் யூட்டிலைசேஷன் இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் எனி ப்ராடக்ட் வெதர் இட் இஸ் நேச்சுரல் ஆர் சிந்தெடிக் சோ சேம் நம்பர் ஆஃப் வாஷஸ் இட் வில் சஸ்டெயின் அபார்ட் ஃப்ரம் யூ நோ தி நார்மல் process பாலியஸ்டர்ல பாத்தீங்கன்னா காட்டன் மாதிரி வந்து ஒரு அப்சார்ப்ஷன் இருக்காது அதனால வந்து we give additional finish called a moisture management அதுல என்ன ஆகும்னா ஒரு டிராப் வாட்டர் விட்டீங்கன்னா இமிடியேட்லி இட் ஸ்ப்ரெட்ஸ் இன் எவாப்ரேட்ஸ் இன்றைக்கி வந்து ஆல் த ஸ்போர்ட்ஸ்மென் இன் இந்தியா இன்க்ளூடிங் த கிரிக்கெட் இன்றைக்கி நடக்கிற ஐபிஎல்லில் வந்து அத்தனை பேருடைய ஜெர்சியுமே ரீசைக்கிள் பெட் பாட்டிலேருந்து பண்ணது காரணம் என்னென்னா வேகமாக அவங்க ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்வெட்டர் பார்த்தீங்களா அந்த ஸ்வெட்டர் என்ன ஆகும்னா அப்சார்ப் பண்ணி இமீடியட்டாக டிசிபேட் பண்ணிடும் அந்த உடம்போட ஒட்டாது காட்டன் அரைஞ்சா உடம்புல ஒட்டிக்கும் ஸோ அதனால் அவங்க ஃப்ளெக்ஸ் பண்ண முடியாது ஸோ பாலிஸ்டர் அட்வான்டேஜ் அது தான் ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து எங்க ஃபைபர் எல்லாம் போறதுன்றது எங்களுக்கு ஒரு பெருமை இந்த ப்ரொடக்ஷன் ஃபேசிலிட்டியில எத்தனை பேர் வர்க் பண்றாங்க இங்க 300 பேர் வாட் இஸ் தி ஆவரேஜ் டர்ன் ஓவர் ஆஃப் திஸ் அரௌண்ட் 65 crores வாட் வாஸ் இட் அட் தி பிகினிங் see when we started you know we started with very modest 1.5 crores and slowly we ramped up we started in the year 2008 and then we added the fiber வந்து somewhere in 2015 ல ஆட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து அரௌண்ட் 65 crores அவர் எய்ம் இஸ் டு மேக் இட் 100 crores பை நெக்ஸ்ட் இயர் அதுக்கப்புறம் நம்ம வந்து வி ஆர் கோயிங் ஆன் அன் எக்ஸ்பான்ஷன் பிளான் இஸ் அச்சீவ் 500 crores பை 2025 இன்றைக்கி வந்து ஒரு 3 units அது 3 locations ரெண்டு லொக்கேஷனில் வந்துட்டு பாட்டில் வந்து செக்ரிகேட்டிங் அண்ட் தென் க்ரஷிங் இருக்குது இங்கே வந்து இந்த இடத்துல வந்து வாஷிங் அண்ட் ஃபைபர் மேனுஃபேக்சர் இந்த பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணுற லோக்கல் சப்போர்ட் ஸ்டேட் லெவல் அண்ட் அட் சென்டர் லெவல் சப்போர்ட் எப்படி இருந்துச்சு கவர்மெண்ட் சைடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க இந்த சென்ஸ் இன்னும் என்னுடைய ப்ராடக்ட் சொல்லும்போதே அவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஒரு வரவேற்புங்க இன்க்ளூடிங் சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் என்னுடைய ப்ராடக்ட்லாம் நான் வந்து கொடுத்துருக்கிறேன் தே ஆல் அப்ரிஷியேட்டட் லோக்கல் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேருக்குமே வந்து அதில் வந்து ஒரு அலாதி பிரியம் இந்த டெக்னாலஜியில் They all support very much. Are there any competitors, scope of competitors? இன்னை வரைக்கும் வந்து சவுத்தில் இருக்கிற 7 ஸ்டேட்டில் வந்து 2 பிளான்ட் இருந்தாங்க ஒன்று கரூரில் இன்னொன்று திருப்பூர்லங்க இனிமேல் வரலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பாப்புலரேட் வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 பிளான்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி உங்கள் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பர் டே டெய்லி பார்த்தீங்கன்னா 20 டன் பண்ணுறாங்க அந்த 20 டன்ல வாட் இஸ் தி மிக்சிங் கரூர்ல லோக்கலா என்ன கன்சூம் ஆகும்
கரூர் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து கரூருக்கு போவோங்க. ஆட்டோமோட்டிவ் வந்து ஒரு 35%, அண்ட் தென் எங்கள் கார்மெண்ட் வந்து ஒரு 30% போகிறது, பேலன்ஸ் வந்து மற்ற அதர் மார்க்கெட்ஸ் போகிறது. உங்கள் கார்மெண்ட் லைனில் வந்து நீங்கள் ஜெர்சிஸ் இருக்குது, ஸ்போர்ட் லைன் இருக்கு, நீங்கள் போட்டிருக்க ஜாக்கெட் மாதிரி இருக்கு, இது இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராடக்ட் லைன் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா? யூனிஃபார்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்குங்க, எங்கள் கம்பெனியில் கொடுத்துருக்குறோம், அதை வந்து ஃபர்தராக பண்ணலான் இருக்கோம். இதே வந்து நான் பெரிய லெவலில் பண்ணணும், இந்த வெய்ஸ் கோட்டே வந்து பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்றது ஆசை. உங்கள் ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் பிஸ்னஸை பற்றி பேசுகிறோம், உங்கள் ஃபேமிலியோட ஸ்னிப்பெட் எடுத்தோம், கரூர் அப்படிங்கிற ஒரு டவுன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா உங்களுக்குன்னு கரூரோட கலவதா இருக்குங்களா? நீங்கள் சரியா பார்ட் ஆஃப் சிஏ கரூர். நான் வந்து சிஏனுடைய சேர்மனாக இருந்திருக்கேங்க. கரூர் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்கிறது, ஆல்ரெடி இருக்குங்க, அதை இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானுங்க. மேஜர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப இல்லை, லேக்கிங். ஒரு 2-3 தான் வந்து ஒரு 400 கோடியில் இருக்கிறாங்க. இதே வந்து ஒரு 20-30 கம்பெனி வரணும், கரூர் வந்து ஒரு 25,000 கோடி பண்ணணுன்ற ஒரு பிளானில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட், வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். நாங்கள் பார்த்த வரைக்கும் ஆண்டர்பிரினர்ஸ் ஃப்ரம் கரூர் வந்து தே ஆல்சோ ஹவ் அ சோஷியல் ஃபோக்கஸ், சொசைட்டி, அப்புறம் கரூர் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் அப்படிங்கிறத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா தேர் இஸ் ஃபோக்கஸ், ஒரு சொசைட்டிக்குன்னு ஏதாவது நாங்கள் பண்ணணும், சொசைட்டியில்தான் நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நாங்கள் பார்த்துருக்கோம். உங்கள் தாட் ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸாக்ட்லி. என்னுடைய டெக்னாலஜி அதுதாங்க, நான் வந்து ஐ எம் டூயிங் அ சர்வீஸ், மை டெக்னாலஜி இஸ் க்ளீன் அண்ட் க்ரீன் டெக்னாலஜி, ஐ எம் சேவிங் த மதர் எர்த். இன்றைக்கி நாங்கள் எடுக்கலைன்னா என்ன ஆகுன்ற நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதை எடுத்துட்டு வி ஆர் கீப்பிங் த சிட்டி வெரி வெரி க்ளீன், வி சப்போர்ட் த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். கரூரை பற்றி பேசியிருக்கோம், உங்கள் கம்பெனியை பற்றி பேசியிருக்கோம், உங்கள் சைல்டுஹுட் பற்றியும் பேசியிருக்கோம், ஒரு லிட்டில் இன்ட்ரடக்ஷன் உங்கள் ஃபேமிலி. இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா வந்து மை சன் இஸ் மை சப்போர்ட், இன்ஃபேக்ட் ஹீஇஸ் த ஒன் இஸ் ரன்னிங் த பிஸ்னஸ். ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் டு மை சன், ஹீஇஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரம் விஐடி வெல்லூர், ஹிஸ் நேம் இஸ் செந்தில் சங்கர், அண்ட் வெரி வைப்ரண்ட் கேரக்டர். ஸோ ஹீ ஹஸ் காட் அ ஹையர் விஷன் டு டேக் த கம்பெனி ஃபார்வர்ட், ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்பின்னிங் மில்லோ இல்லை வந்து ஒரு நிட்டிங் ஃபேக்ட்ரி, இது மாதிரி பெரிய லெவலில் பண்ணணுன்ற இது இருக்கு. ஹிஸ் ஒய்ஃப், ஷீ இஸ் அன் அட்வொகேட், ஜெயஸ்ரீன்னு பேர். அவங்க இப்போ பிஸ்னஸில் சேர்ந்துருக்காங்க. ஷீ வில் பி இன்சார்ஜ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஷிப், அதுக்காக அவங்க படிச்சிட்ருக்காங்க. என்னுடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஐஐடிங்க, அவங்க ஐஐடி சென்னை. ஷீ வாஸ் அ டிரெக்டர் இன் அ ஐடி கம்பெனி, நவு ஷி ஹஸ் ரிசைன்ட் அண்ட் ஜாயின் த பிஸ்னஸ், ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த கார்மெண்ட்ஸ். யா, எக்கோலைன்ற ஒரு பிராண்டுக்கு வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறாங்க, சன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐ ஹாவ் அ டாட்டர், ஷீ இஸ் அன் ஆர்கிடெக்ட், மேரிட் டு அன் ஆர்மி ஆஃபீஸர் இன் ஆர்மி. So, அவங்க பிஸ்னஸுக்கு வரல, ஷீஸ் சப்போர்ட்டிங் இந்தியா ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இது இல்லாமல் நீங்கள் இந்த என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸை பற்றி ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஏன் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி, குளோபலி இது ஒரு பெரிய பாரடைம் ஷிஃப்டாக தான் இருக்கு. ஒரு 40-50 இயர்ஸாக நம்ம பண்ண டேமேஜை வந்து அன்டூ பண்ணுறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், அதில் ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. இது இல்லாமல் நீங்கள் மக்களுக்கு வேற சொல்ல நினைக்கிறீங்களா? இந்த ரீசைக்கிள் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய என்குவரிஸ் வந்து யூரோப்லேருந்து வந்திருக்குங்க. தே ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் எ ப்ராடக்ட் விச் கிவ்ஸ் தம் யூனோ த விசிபிலிட்டி ஆன் சஸ்டைனபிலிட்டி. ஃபாஸ்ட் ஃபேஷன் இனிமேல் வேண்டாம், இனிமேல் ஸ்லோ ஃபேஷனாக தான் போகணும், நிறைய துணிகள் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இதில் வந்து
என்கொயரிஸ் நிறைய வந்திருக்குங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த மதர் எர்த்தை நான் சேவ் பண்ணுறது இல்லாமல் ஐ ஹவ் பிளான்டட் ட்ரீஸ், ஐ ஹாவ் அ மியாவாக்கி ஃபாரஸ்ட். எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 800 மரங்கள் நட்டுருக்குங்க, எல்லாம் வளர்ந்த மரங்கள். அதெல்லாம் வந்து 2 வருஷத்துலேருந்து 15 வருஷம் ஓல்டுங்க. மை கம்பெனி இஸ் கார்பன் பாசிட்டிவ், ஏன்னா என்னுடைய பாய்லர் வந்து ஃபயர்வுட்டில் ஓடுறதுங்க. எங்களது ரீசைக்கிள் கம்பெனி அப்படின்னால கார்பன் பாசிட்டிவ். ஸோ எவ்ரிவேர் எவ்ரி திங் இஸ் யூஸ்ட் அப், எந்த ஒரு வேஸ்ட்டுமே நாங்கள் வந்து தூக்கி போடுறதில் அத்தனையே வந்து ரீசைக்கிள் ஆகுது. நீங்கள் கரூர் இருக்க பாக்கி இண்டஸ்ட்ரீஸுக்கு ஏதாவது சொல்ல வந்துறீங்களா உங்கள் ஓரியன்டேஷனில்? நீங்கள் கார்பன் பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில், ஏன்னா இந்த டவுன் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு டவுன், அது ஹோம் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் பார்த்த ஒரு சில பேர் அவங்க ஓரியன்டேஷனே வந்து இந்த டொமஸ்டிக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சின்ன சினாரியோவாக தான் இருக்குது. அதிகபட்சத்தில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண தான் முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் எக்கோலைன் அப்படிங்கிற ஒரு டேகை வச்சுருக்கீங்க, ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. கரூர் மக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வந்துருக்கீங்களா ஃபாலோயிங் யுவர் ஃபுட் ஸ்டெப்ஸ்? எக்கோலைன் மாதிரியே இந்த மேடப்ஸாக இருக்கட்டும், ஹோம் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இங்கே பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊர் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இப்போ வந்து இந்த சஸ்டைனபிள் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் வந்துட்டு இன்றைக்கி எங்கள் ப்ராடக்ட் அவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அதுலேயும் அவங்களுக்கு ஒரு க்ரெடிட் இருக்குங்க. ரீசைக்கிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் நேச்சுரல் ஃபைபர்ஸ் பேஸ்டு இதுவும் அவங்க நிறைய போட்டிருக்காங்க, அவங்களும் நிறைய மரங்கள் நடுறாங்க. ஈவன் பேக்கிங் பேக்கேஜிங் அப்ளிகேஷன் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே ரீசைக்கிள் ரூட்டை தான் வந்து அவங்க போயின்ட்டுருக்காங்க. இந்த டேக்லேருந்து சரிங்க, காட்டன்ஸ் எல்லாமே வந்து ரீசைக்கிள் ப்ராடக்ட்டு தான். ப்ளஸ் வந்து தே சப்போர்ட் த பயோடைவர்சிட்டி ஃபார் த கண்ட்ரி. ஸோ 25,000 crores அப்படிங்கிற ஒரு கரூர் டர்ன் ஓவர் இலக்காக வச்சுருக்கோம், இதில் ஒரு சில பிராண்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னீங்க, உங்கள் ரிகலெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்குங்களா இங்கே கரூர்? இதே மாதிரி பிராண்ட், இதே மாதிரி இப்போ இருக்கிற பிராண்ட்ஸ் ஒரு சில ஒரு 4-5, 2-3 பிராண்ட் உங்களுக்கு ஞாபகம் வருது, இல்லை இந்த மாதிரி பிராண்ட்ஸ் அடுத்த ஸ்டெப் போகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம்? டெஃபினெட்லி பூப்பான ஒரு பிராண்ட் இருக்குங்க. ஸோ தே ஆர் இன் டு சானிடைசர் பேஸ்டு ப்ராடக்ட் கெமிக்கல்ஸுங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கோலோடு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவர் டெஃபினட்டாக ஹீ வில் டூ வெரி வெல், அது ஒன்று இருக்குது. அப்புறம் மாஸ்டர் லினன் ஒரு கம்பெனி இருக்குது, தே மேக் கார்மெண்ட்ஸ் அவுட் ஆஃப் லினன். ஸோ லினன் பேஸ்டு ப்ராடக்ட்டும் வந்து இங்கே இருக்குது, தே ஆல்சோ ஹாவ் எ ஷோரூம். ஸோ அது ஒரு பிராண்ட் வந்து இட்ஸ் எ பாப்புலர் பிராண்ட் இன் கரூர். சார், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஃபார்மிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்க, படிக்கிறதே வந்து ஒரு ஒரு ஜேர்னி தான், ஒரு ஃபைட் அண்ட். ஸோ அங்கேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் அப்போ உங்கள் ஹிக்கப்ஸ் உங்கள் ஜேர்னி அதில் மறக்க முடியாத சம்பவங்கள் என்ன, எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? மறக்க முடியாது அப்படின்னா வந்து எனக்கு ஐஐடியில் கிடச்சதுங்க. நான் எம்எஸ்சி முடிச்சதுக்கப்புறமா இமீடியட்டாக அப்ளைட் ஃபார் எம்டெக். அந்த டைமில் வந்துட்டு பணம் ஒன்று இல்லாத ஒரு காரணத்தினால அந்த வருஷம் நான் வந்து அப்பியர் ஆளுங்க. ஸோ குறுக்க வந்து 1 இயர் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு +2 டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஆதங்கம் எனக்கு போல அடுத்த வருஷமும் திருப்பி ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி எனக்கு வந்து அந்த டைமில் எப்படின்னா வந்து நீங்கள் ரெஸ்பெக்டிவ் ஐஐடி போயிட்டு தான் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதணும், கெட் செலக்டட். ஸோ என்னுடைய மாமாவனுடைய நகையை வந்து அடகு வச்சு ஒரு 2000 ரூபாய் காசு எடுத்துகிட்டு ஒரு 10 டேஸ் முன்னாடி போயிட்டு அங்கேயே ஒரு ரூம் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே லைப்ரரியிலே இருந்து படித்து மார்னிங் வந்து ஒரு 600 பீப்புள் ரோட் த எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியா, ஒன்லி 5 சீட்ஸ். அதில் வந்து ஒரு 25 பேர் வந்து தி செலக்டட் ஃபார் இன்டர்வியூ இந்த ஆஃப்டர்நூன். இட் டுக் ரியலி அன் ஆர், ஒரு ஹியூஜ் பேனல் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் குவஸ்டனிங். அது முடிஞ்சு ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock வந்து தி ஜஸ்ட் ரிலீஸிங் நேராக டைரெக்டாக 1-to-1 நேம் ஒன்றுன்னா சொல்லிகிட்டே வராங்க. ஒரு பெங்காலி, ஒரு யூபி கை, ஒரு டெல்லி கை, ஒரு ஒரியன், 4 பேர் முடிஞ்சிருச்சிங்க. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஹோல்டிங் மை பிரத். த 5th நேம் வாஸ் சங்கர் ஃப்ரம் தமிழ்நாடு. சம்திங் ஒண்டர்ஃபுல் மை லைஃப், மறக்க முடியாத நாள்னா அதுதாங்க. ஸோ ஐஐடியில் கிடைச்சதுன்றது ஒரு பெருமை. ஐஐடியிலிருந்து இந்த ஆந்திரப்பிரதேஷ் ஜானிக்கு நடுவில் இருந்த ஒரு கேரியர். ஸோ ஐ ஒர்க் இன் இந்தியா, ஐ ஒர்க் இன் மெனி கண்ட்ரீஸ் அப்ராட். எல்லாமே வந்து த்ரூ அவுட் த்ரூ வந்து பாலிமர் டெக்னாலஜி தான் பண்ணியிருக்கேங்க.
சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பண்ணியிருக்கிறேன். இதுக்கு குறுக்கில் வந்து ஒரு 35 வயசில் முதல் பிஸ்னஸ் ஆரம்பித்தேங்க சென்னையில். அதுவுமே ஒரு ரீசைக்கிளிங் தான். அந்த ரீசைக்கிளிங் பார்த்தீங்கன்னா இந்த டயருக்கு பார்த்தீங்களா, இந்த டயருக்கு உள்ளார வந்து ஒரு கார்டுன் டயர் கார்டுன்னு சொல்லுவாங்க, நைலான் ஃபைபர் இருக்குங்க, அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி அதிலிருந்து வந்து வி மேட் ஆட்டோமேட்டிக் காம்பனன்ட்ஸ் லைக் டூ வீலர் காம்பனன்ட்ஸ்லாம் பண்ணோம். பட் சமோ அதை வந்து டிட் நாட் கோ வெரி வெல். ஒரு 9 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிவிட்டு ஐ வென்ட் ஃபார் எ ஜாப் அப்ராட், வென்ட் அப்ராட், மேட் மணி, கேம் பேக், அகெயின் ஸ்டார்ட் வித் திஸ். ஏன்னா அந்த அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த ஒரு வெறி வந்து எனக்கு போகவே இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் பேர்னிங், ஐ ஷுட் பிகம் எ பிஸ்னஸ் மேன் ஒன் டே அப்படின்ற வெறியில் தான் செகண்ட் டைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். என்ன வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம பாஸ் பண்ணி வந்திருக்கிறோம். மேக் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மூவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கு, அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து இந்த பி இண்டியா பை இண்டியா அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியே பார்த்தீங்கன்னா, வென் யூ கோ அண்ட் பை, புதுசாக ஒன்று நீங்கள் வாங்க போனீங்கன்னா, த என்டையர் ப்ராஜெக்ட் வில் காஸ்ட் அரௌண்ட் 40-45 crores. இதை வந்து நாங்கள் ஒரு 11 கோடியில் முடித்த காரணம் என்னென்னா, எல்லாமே வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷினை கொண்டு வந்து எல்லாத்துக்குமே உயிர் கொடுத்து, வி ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டீம். இந்த டீம் வந்து இன்றைக்கும் 12 வருஷமாக இங்கே கூட இருக்கிறாங்க, அத்தனை பேரும் வந்து டிவோட்டடாக கம்பெனி ஒர்க் பண்ணுறாங்க, ஒவ்வொரு பழைய மிஷினுக்கும் உருவம் கொடுத்து எல்லாமே மேட் இன் கரூர்ன்ற மாதிரி பண்ணி உருவம் கொடுத்து அதிலிருந்து தான் இன்றைக்கி வந்து நம்ம பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. இது இல்லாமல் வந்து நேட்டிவ் லீட்னு ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து நான் வந்து ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ். இது வந்து Tier 2, Tier 3 இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேரையுமே வந்து ஒரு தொழிலதிபராக மாற்றணும் அப்படின்ற ஒரு இதில் கான்செப்டில் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுப்போம். நான் நிறைய காலேஜில் போய் லெக்சர் எடுப்பேன், கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எப்படி நீ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறணும், எல்லாருக்கும் வேலை கிடைக்காது, யாரோ ஒருத்தர் தொழிலாளராக மாறினாதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கம்பெனியில் வந்து வி ஹவ் இன்வெஸ்டட், வி ஹவ் மென்டர்ட், அவங்க எல்லாருக்கும் வந்து கண்டினியூஸாக அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். தேர் ஆல்சோ டூயிங் வெரி வெல். அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் கருதுகிறேன். ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவாக எடுத்து நீங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கீங்க. ஓகே சார், சார் ரொம்ப நன்றி உங்கள் டைம் எவ்வளோ எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஓஹோ டாக்ஸ் சார்பாகவும் என்னோடய என்டையர் டீம் சார்பாகவும் உங்கள் குரூப் லெங்கா குரூப்புக்கு எங்களோட வாழ்த்துக்கள். உங்கள் அம்பிஷன் ஆஃப் கோயிங் ஃபார்வர்ட், அது கார்மெண்ட்டிங்லேருந்து நெட்டிங்லேருந்து எங்கெங்கெல்லாம் உங்கள் ஜேர்னி நீங்கள் போகிறீங்களோ அந்த ஜேர்னியெல்லாம் நாங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட வந்துகிட்டே இருக்கிறது நாங்கள் ரெடியாக இருக்கோம். அடுத்தடுத்து நீங்கள் இலக்கை நோக்கி போக போக நான் உங்கள் ஜேர்னியை ஃபாலோ பண்ணிட்டு உங்களை வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கும் சார். ஏன்னா உங்களை சந்திக்கிறப்போ உங்கள் தாட்ஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்களும் ஒரு சேனலாக இருக்க ட்ரை பண்ணுறோம் டு ரீச் டு தி காமன் பீப்புள். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதை திருப்பி சொல்கிறேன், நிறைய வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் தமிழ்நாட்டில் உருவாகணும், அதுக்கு வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை நான் செஞ்சிட்ருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். வாழ்க தமிழகம்.